நம்ம பார்க்க போகிற சமையல் மஸ்ரூம் மசாலா ரெசிபி அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு இரநூறு கிராம் மஸ்ரூம் எடுத்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் போல் அது ஊறட்டும் அதுக்குள்ளாடி நம்ம ஒரு பேனை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு இது நாளையும் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கட் பண்ண வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கட்டும் அது வதங்கும்போது ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் வந்து கல்லில் தட்டி எடுத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் நல்ல புளிப்பு தக்காளி நீங்கள் உங்களுக்கு புளிப்பு தேவைன அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு டூ மினிட்ஸ் வேக வைங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமும் சேர்ந்து கருகாமல் வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல நல்லா அப்புறமா அந்த மஸ்ரூம் ஊற வச்சதையும் எடுத்து அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த மசாலா அது கூட சேர்ந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கலந்துட்டும் கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான தேவைப்படுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வந்து வதங்கி எல்லாம் வந்து கரெக்டானதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்